ஃபேமிலிஸ், நம்ம தீபம்லாம் ஏற்றியாச்சு. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு நம்ம காலையில் முதல்ல பால் போட்டு குடிச்சிருவோம். பால் ஒரு கிளாஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய், வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கோம்ல, நம்ம குழந்தைக்கு சத்து வேணும். அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து தக்காளி வெங்காயம் புளியெல்லாம் வணக்கிட்டு பச்சைப்பயிறு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சைப்பயிறு நல்லா வறுத்துக்கணும். பச்சைப்பயிறு கூடவே வரமிளகாயும் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் வணக்கணும்ல, அதை வணக்கிட்டு அது கூட கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு கிளறிக்குவாங்க. அந்த சூட்லேயே தேங்காய் வெந்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அரைச்சி சட்னா ரெடி பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கோங்க. சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை தான் ஊற்றணும். அதுக்குள்ளே நம்ம தங்கம்மையில் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அவங்க தான் தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருந்தேன். தோசை ஊற்றிட்டு நம்ம வந்து தோசை பச்சைப்பயிறு சட்னி வச்சு சாப்பிட்டோம். தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் தங்கமயிலோட ரேக்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் களைஞ்சிருந்தது. அதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்து வச்சிட்ருக்கிறத பார்த்தோன்னே வந்துட்டார் குட்டி பையனும். வந்து அதை வேக வேகமாக எடுக்கிறாரு. எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன லன்ச் ரெடி பண்ணணும். எப்போவும் இந்த நேரம் தூங்கிடுவான், இன்னும் தூங்கவே இல்லை, தூக்கம் வரல போல் இருக்குது. விளையாண்டுட்டே இருக்காரு. சரி விளையாண்டுட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துட்ருந்தேன். குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம மற்ற வேலைகளெல்லாம் செய்கிறது பெரிய சவாலான விஷயந்தான். ஆனால் எனக்கு பழகிருச்சு. டெலிவரி, ப்ரெக்னென்சி டைம் எல்லாமே தனியாகவே எல்லாமே சமாளித்து வந்ததுனால எனக்கு பெருசாக எதுவும் கஷ்டமாக தெரியல. எல்லா வேலைகளையும் தனியாக செஞ்சு எப்போவும் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் பெருசாக எனக்கு கஷ்டங்கள் தெரியாது, பழகிருச்சு. என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க ப்ரெக்னென்சி டயத்தில் அப்படின்னு தெரியல. இப்போ நான் ஒரு ட்ரெஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் முதல்ல நம்ம தங்கமயில் பிறந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் தான் கொடுத்தாங்க அவன் பிறந்த அன்னைக்கு முதல்ல போடுறதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க பாருங்க. இதுதான் இது மேலே இருக்கிற இந்த பேக்கில் வந்து நம்ம தம்பியோட ஸ்வெட்டரு மற்ற திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட் ரேக்கில் வந்து தம்பியோட பவுடர், லோஷன், வளையல், அவருக்கு போடுற அந்த கருப்பு வளையல் அது பவுட்ரு எல்லாம் வச்சுருக்கேன். அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா தம்பியோட நம்ம தங்கமயிலோட ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ் அதில் வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து பனியன் கிளாத்தில் உள்ள ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன். கீழ் ரேக் சும்மா தான் இருக்குது. அதனால் அதில் வந்து சும்மா ஒரு பாக்ஸில் வந்து மாஸ்க் போட்டு அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் அந்த ரேக்கு. அடுத்து துணி மிஷினில் வாஷிங் மிஷினில் போட்டிருந்ததை எடுத்து காய போட்டுட்டு வேக வேகமாக காய போட்டுட்டு இருந்தேன். தம்பி அழுக ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காய போட்டுட்டு அப்புறம் வெளியில் ஒரு தடவை பார்ப்பேன். எப்போவும் அந்த மாதிரி பார்த்து வெளியில் நிறைய செடி வச்சுருந்தோம். செண்டுமல்லி, மருதாணி செடி அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தோம்.
நான் வீட்டு ஓனர் வந்து அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே வந்து எல்லாம் வெட்டி போட்டாங்க. அதனால் நாங்களும் எதுவுமே வைக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். புளி சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேர்க்கடலை ஃபஸ்ட்டு பூண்டு கடுகு வெந்தயம் சீரகம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு புளி ஊற்றி புளி நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம அரிசி போட்டு உப்பு போட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். புளி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்களில், புளி சாதம்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி செய்வோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இது. இந்த சாப்பாடு சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்யலான்ட்டு புளி சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பச்சைப்பயிறை வந்து முளை கட்டுறதுக்காக ஊற வச்சு துணியில் கட்டி வச்சுருந்தேன். அழகாக முளைச்சி வந்துருந்துச்சு பாருங்கள். அடுத்து நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான். இந்த பழம் எத்தனை பேருக்கு தெரியும்? இது பேர் சீதா பழம். வாசலில் ரெண்டு தீபம் எப்போவுமே ஏற்றுவோம். ஈவினிங் டயத்தில் தீபம் ஏற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.